எல்லாரும் கால் துடி வந்து என்ன காமிட்டு செம்மையா இருக்குங்க. ரஜி வந்து நல்லா வெந்திருக்கு, அப்படியே நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கு தமிழனுடைய குஞ்சரும் ராயனும் நிகழ்ச்சியால் பிரபலியமான டாயன் வந்திருக்கார். அவர் ஏன் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி சொன்னால், இந்த பாபிக்யூ கடையில் வந்து எங்களுக்கு சிக்கன் வாங்கி தர போகிறாராம் அவற்ற காசில். சரி, இந்த போய் சாப்பிட்டு பார்ப்போம். அவற்ற இதில் நிறுவனம் வீடியோட கேட்கறது சாப்பாடு வாங்கிட்டாங்க, இதாக வாங்கிட்டாங்கண்டு பார்த்தேன். எதை சாப்பிட்டாலும் கொலஸ்ட்ரால், இது வந்து அந்த பாபிக்யூ சிக்கன் உங்களுக்கு தெரியும், நெருப்பில் வாட்டி அந்த ரஜில் இருக்கிற எண்ணு அந்த கொழுப்பிலே எரிஞ்சு வாழ வாட்டி அது உணவாக விடக்கூடிய அந்த பாபிக்யூ சிக்கன். கச்சேரியில் நிற்கிறோம். வந்து ஒரு ஏனையின் ரோட்டில் வந்து கச்சேரி தாண்டினோடனே வெள்ளதகரைக்கு இருக்குது இந்த பாபி கடை. வந்து பாபிக்யூ சிக்கன் வந்து கடை வந்து இருக்குது. இந்த போய் என்ன மாதிரி செய்யினம், என்ன மாதிரி வாட்டினம், என்ன மாதிரி அதை வாங்கி சாப்பிட்றது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஓகே, சாப்பிட்ற அவசரத்தில் கடக்க வேண்டாம். பைக்கில் பார்த்து ஆறுதெல்லாம் கடவுங்க. இப்போ தான் பாட்டை தொடங்கி இருக்கு. சிக்கன் 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 முழுக்க விளையாட்டு மாசம் அவங்க பிடிக்கு. ஓகே, நாங்கள் இப்போ இந்த பாவிக்கு தயாரிக்கிற இந்த இந்த நிறுவனத்தின் உரிமையாளர், ஒரு தொழில் முயற்சியாளர், அந்த முயற்சியாளர் கவியோட நிற்கிறோம். சொல்லுங்க, இந்த இப்படி ஒரு யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு பாவிக்கு நீங்களாம் முதல்ல செய்யணும், ஒரு அது ஒரு வியாபாரமாக செய்யணும்னு ஒரு சிந்தனை எப்படி உங்களுக்கு வந்தது? இப்போ நான் முதல் வந்து கடை ஹோட்டல் வச்சுருந்தேன். அப்போ அந்த ஹோட்டலை விட்டுட்டு இதை ஒரு தனித்தன்மையாக நான் செய்வோம்னு பார்த்தேன். ஏன்டா வேலையாக்களை வச்சு கொண்டு செய்யறேன், அதெல்லாம் தனியாக செய்யலாம். நீங்கள் தனியாக இறங்கி தனியாக உடனடியாக இப்போ சாப்பாடுண்டா நீங்கள் இது பயிற்சி எல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு பயிற்சி எல்லாம் இது வந்து எனக்கு கொஞ்சம் பயிற்சி வந்ததா அதெல்லாம் வச்சுக்கொண்டு சரி. இதுக்கான செய்யறீங்க மசாலாக்கு? மசாலா வந்து இங்கே இருந்து நாங்கள் இஞ்சி உள்ளி போடுறது, மற்ற இதெல்லாம் மற்ற ப்ரொடக்ட்லாம் இந்தியாவில் இருந்து. இந்த மசாலாத்தோடு இங்கே விற்பனையில இல்லையோ? இங்கே இருக்கு, இருக்கா? இங்கே இருந்து வாரதான் இங்கே இருக்கு கிடைக்கும். இந்த கோழி இந்த அடுப்பில் வைக்கிறதுக்கு ஒரு டைமிங் இருக்கும், 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் எடுக்கலாம். எடுக்கலாம், அந்த டைமில் எடுத்துருவோம். எடுக்க அது பொறுத்து, உங்களை கொஞ்சம் முருகலாக தரலாமா அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். உங்களுக்கு தேவையான டைமுக்கு அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். இப்போ இந்த புல்லாத சூழ்நிலையில் இந்த ஒரு கோழி வந்த ஒரு முழு கோழி என்ன விலைக்கு நீங்கள் இப்போ வியாபாரம் செய்கிறீங்க? 2200 ரூபா ஒரு முழு கோழி பீஸ்மா கட் பண்ணி அதில் மைனஸ் சோஸ் எல்லாம் இல்லாமல் சகலாக தருவோம். எல்லாம் ஒத்து கொடுப்போம். கோழி சிக்கன் ஃபுல்லாக கோழி மட்டும்தான், கோழி மட்டும்தான். இதுண்ட வியாபாரம் எப்படி இருக்கு யாழ்ப்பாணத்தில்? எங்கடைய ஆகல் வந்து வாங்க வேண்டாமாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆகல் விரும்பி வேண்டாங்களா? யாழ்ப்பாணத்தில் எல்லாம் விரும்பி வாங்கி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா எண்ணெயில் இல்லை தானே, இப்போ எண்ணெயில் பொறிச்சு சொன்னாக்கா எண்ணெயில் கூட போகும். இல்லை முழு கோழியாக தான் கொடுப்பீங்களா? வெட்டி கட் பண்ணி பார்ட்ஸ் ஆகிப்பட்டா முழு கோழியாக கொடுக்க கொடுப்போம். விரும்பின மாதிரி கொடுப்பீங்க? ஒரு கோழியில் 4 பார்ட்ஸாக விரும்ப. வெங்காயம், தேசிக்காய், கோவா கத்தி, மிளகாத்தூள், அடிப்படை மசாலாக்கள் இதுதான். இதில் தான் இறைச்சி வெற்ற உரை. கூப்பிடாரு கூப்பிடு கூப்பிடு பேங்க.
வெங்காயம் தேசி புளி வந்து நல்ல ஹெவியா விட்டுருக்கு மைனஸ் சோஸ் உடைஞ்சு விட்டு சாப்பிடுவாங்க இன்னொரு கோ மாட்டேக்கா நல்ல ஒரு கால் துடியோன்னு எனக்கு காமிட்டு செம்மையா இருக்குங்க ரஜி வந்து நல்லா வெந்திருக்கு அப்படியே நல்லா இருக்கு மேலே வந்து மிளகாத்தூள் அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிட்டது தூவி இருக்கு அதில் வந்து போட்டிருக்கிற மசாலா தூள் உப்பு மசாலா மற்றது தேசி புளி சேர்ந்து இது மைனஸ் சோஸே தேவையில்லை சும்மாவே சாப்பிடலாம் நல்லா இருக்கு ஓகே சும்மையாக இருக்கா உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறோம் பாருங்க இந்த மைனஸ் சோஸ்லையும் தொட்டு இதுலையும் தொட்டு ஆன் சைடில் சும்மையாக இருக்கு உண்மை அந்த மாதிரி தான் கிடக்கா திறந்தானா என்ன ஓட பண்ணலாம் உனக்கு உங்கள் ஆச்சு தான் எத்தனை ஓட பண்ண சாப்பிடலாம் என்ன பொறிச்ச கோழியில் சாப்பிட்றத விட இது நல்லா இருக்கு ஒரு எண்ணெய் இல்லை வாட்டின கோழி எங்கள்கிட்ட முன்னோர்கள் அந்த நாளில் வேட்டி ஆடி உணவுகள் ஒன்றேக்கா இப்படி தான் சேரிப்பினா நெருப்பு இல்லை வாட்டி வாட்டி அதான் கனகாலம் வாழ்ந்துக்கிறாங்க ராஜி உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்துருக்கு சமமாக வந்து உப்பம் பரவிடு என்னண்டா இந்த எங்கடையாக்கள் எங்களோட முன்னோர்கள் என்ன செய்யணும்னா அந்த நாளில் உணவுல வந்து பச்சையா வேட்டையாடி பச்சையாக சாப்பிடணுங்க எப்பவையில் இந்த வாட்டி நெருப்பில் வாட்டி இப்படி சுவையாக சாப்பிடலாமென்ற ஒரு இதை அறிஞ்சு கொண்டவேன்னு சொன்னான் ஒரு நாள் காட்டில் திடீரென்று ஒரு காட்டு தீ ஏற்பட்டுருக்கு அப்பாவையில் அந்த காட்டு தீயெல்லாம் அணைஞ்சு முடிய அந்த மிருகங்களெல்லாம் சில மிருகங்கள் காட்டு தீயில் அம்பட்டு எல்லாம் எரிஞ்சு இறந்து போயிருக்கேங்க அவையில் போய் அந்த மிருகங்களை தூக்க பார்த்துருக்கேன் தூக்கேக்க அந்த நெருப்பில் வெந்தபடியாக கை உடனே சுட்டுருக்கு தூக்கேக்க அந்த இப்படி பீபட்டு உள்ளுக போனோடனே தசைக்குள்ளே போனோடனே சுட்ட ஒன்று எடுத்து வாயில் வச்சுருக்கிறார் அட சூப்பராக இருக்குது ரெண்டு அதுக்கப்புறம் அஞ்சு யோசிச்சுட்டு அதை உண்டு பார்த்துருக்கீங்கன்னா புரதாஞ்சி வச்சிங்கன்னா அதை சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமென்னு சொல்லி சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க அப்படி செய்து எங்களை புற சொன்னாங்க சுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது அரேவியல் சாப்பிடக்கூடாது ஓ அரேவியல் சாப்பிடக்கூடாது அப்போ இப்படிலாம் வந்துச்சு அப்புறம் சொன்னவொடனே சாப்பிட்டேன் இப்போ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க சொன்னவொடனே வந்து பாண்டியில் கூட தான் சாப்பிட்டு போயிடும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களா வேகம் பண்ண சரி பண்ணுங்கள் என்னடா இறைச்சி ஆறா போகுது
நண்பர்களோட பகிர்ந்து கொள்வோம். ஏன்னா இந்த ஊரில் கஜ யாழ் மாவட்ட ஜெயிலம் தாண்டோன்னு விளக்கை பக்கத்துக்கு இருக்கு. கண்ட சந்தர்ப்பங்களை சாப்பிடும் போ எங்களோட எங்களுடைய நண்பர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து பார்ப்பீங்கள். உங்களோட உறவுகள் இந்த விரைக்கு இல்லை, இல்லாட்டிக்கு நீங்களும் இந்த விரைக்கு கட்டாயம் வந்து ஓட பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. சரியான சாமான் அவருக்கு நீங்கள் முன்கூட்டியை ஓட பண்ணி கொள்ளலாம். அவருடைய தொலைபேசி இலக்கம் வந்திருக்குது 077-36-17-645 இலக்கம். ஆள் நல்ல பல்காக இருப்பார். ஃபோன் பண்ணி ஓட கொடுத்தீங்கன்னா கட்டி வைப்பார், வந்து எடுத்துகிட்டு போகலாம் உடனே இல்லை எல்லாத்துட்டு நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களோட பயந்து கொண்டு உங்களுடைய இந்த முழுமையான உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை தரவு நடுக்கிறோம். நன்றி.